சம்பாதிச்சு நேர்மையா வாழ்ற மக்கள் இருக்கிற ஊரு இந்த வேலூர். அப்படிப்பட்ட சிறப்பான வேலூர்ல நின்னுகிட்டு இந்த மக்களை சந்திக்கிறதும் இந்த மக்கள் மத்தியில பேசுறதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல் சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிச்சது வேலூர். இன்னைக்கு ஜனநாயகத்தை காப்பாத்த நம்ம இன்னொரு போராட்டத்தை நடத்த வேண்டியதா இருக்கு. பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பிஜேபி காரங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. பிரிட்டிஷ் நம்மளோட ஒற்றுமையை பிரிச்சு ஆண்டாங்க, பிஜேபியும் நம்மள பிரிச்சு ஆள ஆசைப்படுறாங்க. நமக்குள்ளார மதவெறிய தூண்டி நம்ம ஒற்றுமைய உடைச்சு ஆள்றதுக்கு பிஜேபி முயறாங்க. பிஜேபி விஷயம்னா திமுக கெட்டு போன விஷயம், அது இன்னும் ரொம்ப டேஞ்சரானது. அவங்க இந்த நாட்டுக்கு தேவையில்லை. பிஜேபிய பாத்தீங்கன்னா ஹிந்து முஸ்லிம பிரிச்சு ஆட்சி பண்ணுவாங்க. திமுக காரங்களை பாத்தீங்கன்னா இவங்க தகுதியானவங்க இவங்க தகுதி இல்லாதவங்கன்னு அடையாளப்படுத்தி ஆட்சி பண்ணுவாங்க. இவங்க நமக்கு தேவையா? திமுகவை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க? ஸ்டாலினுக்கு கூஜா தூக்குறவங்களுக்கும் உதயநிதிக்கு பல்லாக்கு தூக்குறவங்களுக்கும் தகுதி இருக்குன்னுவாங்க. இல்லன்னா திமுக அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ கவுன்சிலர்களோ இல்ல கவுன்சிலர் புருஷர்களோ மக்களை அசிங்கப்படுத்தி பேசினாலும் எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்கணும். இல்ல எங்களுக்கு சொன்ன வாக்குறுதி எல்லாம் ஏன் நிறைவேற்றலன்னு கேள்வி கேட்காம இருக்கணும். வாய மூடிக்கிட்டு அடிமையா இருந்தா திமுக உறுப்பினர்கிட்ட கொடுத்து அவங்களுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த திருட்டு திமுக மக்களை ஏமாத்துற திமுக உங்களுக்கு தேவையில்லைன்றது நீங்க இந்த தேர்தல்ல நிரூபிக்கணும். இந்த வேலூர்ல இருக்கிற பெரிய பெருமையே சிஎம்சி ஹாஸ்பிட்டல் தான். ஐடா சோபியான்னு ஒரு பெண் ஆரம்பிச்சாங்க. ஒரு பெண்ணால பெருமை அடைஞ்ச இந்த வேலூர்ல பெண்களை அசிங்கமா பேசுற கிண்டல் பண்ற கதிரானந்த் வேலூர் மக்களுக்கு தேவையா? திமுக பிரச்சாரத்துக்கு வந்த திமுக கட்சி பொம்பளைங்களை பார்த்து நாங்க 1000 ரூபாய் தந்தாலும் தந்தோம், ஒரே மேக்கப் லிப்ஸ்டிக் ஃபேர் அண்ட் லவ்லி தான் கிண்டல் பண்றாரு. அவங்க உங்களுக்கு தேவையா? தம்பி கதிரானந்துக்கு தெரியல, அவங்க அப்பா துரைமுருகன் வேணும்னா மேக்கப் போடுறதுக்கும் லிப்ஸ்டிக் போடுறதுக்கும் பென்சில்ல மீச வரைகிறதுக்கும் 10,000 ரூபாய் கூட ஒரு நாளைக்கு செலவு பண்ணலாம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு நிம்மதியா செலவு பண்ற நிலைமை இந்த திருட்டு திமுக ஆட்சியில கிடையாது. ஏழை பெண்களுக்கு எத்தனையோ செலவு. இன்னைக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி கிடையாது, தாலிக்கு தங்கம் கிடையாது, பெண்களுக்கு மானியம் கிடையாது, ஒழுங்கான உரிமை தொகை கிடையாது, கேஸுக்கு மானியம் கிடையாது, அம்மா உணவகத்துல சாப்பாடு கிடையாது. எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. அவங்க கொடுக்கற 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன நாக்கா வலிக்க முடியும்? யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இன்னும் மக்களை எத்தனை நாள் ஏமாத்துவாங்க? ஏழை மக்கள் வீட்டுல அடுப்பு எரியணும்னா எவ்வளவு செலவாகும்னு கதிரானந்துக்கு தெரியுமா? ஐடி ரைடு வர்ற அளவுக்கு கொள்ளை அடிச்சு சொத்து சேர்த்தாங்க அவங்க. அவங்களுக்கு மணல்ல எவ்வளவு கமிஷன் வரும்னு கேளுங்க, கரெக்டா சொல்லுவாங்க. கஞ்சா போதையில கஞ்சா பொருட்கள் வித்தா எவ்வளவு கமிஷன் வரும்னு கேளுங்க, கரெக்டா சொல்லுவாங்க. அதே கடலெண்ணெய் என்ன விலைக்கு விக்குது, கடலப்பருப்பு என்ன விலைக்கு விக்குதுன்னு கேளுங்க, கதிரானந்துக்கெல்லாம் தெரியாது. இவங்களை எல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. திமுக கதிரானந்த் மட்டும் அல்ல, மொத்த திமுகவும் தமிழக பெண்களையும் தமிழக மக்களையும் அசிங்கப்படுத்தி பேசுவாங்க. துரைமுருகன்ல இருந்து நேரு, பொன்முடி, ஐ பெரியசாமி, சேகர் பாபு, மா சுப்பிரமணியம், ஆர் எஸ் பாரதி எல்லாருமே பெண்களையும் மக்களையும் அசிங்கமா பேசுவாங்க. ஒருத்தர் என்னமோ மக்களை பார்த்து ஓசியில போறவங்கன்றாரு. இவர் என்னமோ ஃபேர் அண்ட் லவ்லி அப்படின்னு கிண்டல் பண்றாரு. ஒருத்தர் மக்களை பார்த்து பிச்சைக்காரங்கன்னு பேசுறாரு. ஒருத்தர்
ரம்சான் அன்னைக்கு கோட்டைக்கு முன்னாடி கூட்டு தொழுகை நடத்துறது கொண்டாடுறதும் உங்களோட பழக்கம். ரம்சானுக்கு கூட்டு தொழுகை நடத்துறதுக்கு 10-11 தேவைப்படுற அத்தனை அனுமதிகளையும் ஏற்கனவே நீங்க உங்க இயக்கம் வாங்கி வச்சுட்டாங்க. ஆனா இப்ப திடீர்னு மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு, பிரச்சாரத்துக்கு வராரு, விளம்பரத்துக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே 10 கோட்டையில பிஜேபி மீட்டிங் நடக்கணும்னு பிரம்மாண்ட செட் போட்டு காவி கொடிகள் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிஜேபி கூட கள்ள கூட்டணி வச்சிருக்கிற திமுக சொல்றாங்க,
நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், ஒரு ரூபாய் வரிப்பணமா நம்ம கட்டினா அதுல 50 பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகும், 50 பைசா மாநில அரசாங்கத்துக்கு வரும். அப்ப நம்ம கட்டுற வரிப்பணம் வச்சுக்கிட்டே நமக்கு நல்லது பண்ணலாம் இல்ல, நல்ல திட்டங்களை தீட்டலாம் இல்ல. மத்திய அரசாங்கத்தை பார்த்து வீரன் மாதிரி கேட்கிறாரு உதயநிதி. நாங்க காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே, அது என்ன உங்க அப்பன் வீட்டு காசு கேட்கிறாரு. அந்த உதயநிதிய நம்ம கேட்கிறோம், நீங்க எங்க வரிப்பணத்தை வச்சுக்கிட்டு நல்லது பண்ணுங்க, ஏன் பண்ண மாட்டேன்றீங்க, அது என்ன உங்க அப்பன் வீட்டு காசு நம்ம கேட்கிறோம். வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் கொரோனா வந்தாலும் மக்கள் கோபத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே திமுக நாங்க 1000 ரூபாய் தருவோம் நிவாரணம், 10000 ரூபாய் தருவோம் நிவாரணம், எல்லா ரேஷன் அட்டைக்கும் தருவோம்னு சொல்லுவாங்க. நம்பி அப்பாவி மக்கள் ரேஷன் கடைக்கு போய் நின்னா சக்கரை கார்டு வச்சிருந்தா கிடையாது, வருமான வரி கட்டினா கிடையாது, சொந்தமா வீடு வச்சா கிடையாதுன்னு பாதி மக்களுக்கு கொடுக்காம திருப்பி அனுப்புவாங்க. எல்லா மக்களுக்கும் உதவ வேண்டியது தானே, அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய்னு சொல்றாங்க. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? அத்தனை பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே, அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? சென்னையில வெள்ளம் வந்து சேதமடைஞ்ச ஸ்கூல் எல்லாம் சரி பண்றதுக்கு வெறும் 2 கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸ் கார் ரேஸுக்கு மட்டும் 40 கோடி நிதி ஒதுக்குறாங்க, அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? ராணுவத்தில் செத்தவனுக்கு வெறும் 3 லட்சம் கொடுத்துட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க, அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? ஒரே கையெழுத்துல நீட்ட ஒழிப்போடு போய் பேசிட்டு இன்னைக்கு ஒரு ஆணியும் புடுங்க முடியாம மக்களை ஏமாத்தணும்ன்றதுக்காக நான் 50 லட்சம் கையெழுத்த வாங்குறேன்னு அரசாங்க பணத்தை செலவு பண்ணி ஊரூரா சுத்துறாரு உதயநிதி, இது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? இன்னைக்கு இபிபி கட்டவே மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கரண்ட் ரேட்ட கண்ணா பின்னானு ஏத்திட்டாங்க. மக்களோட கஷ்டம் தீர்க்கறதுக்காக கரண்ட் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இல்ல, அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? போல தேர்தல்ல பெட்ரோல் விலைய குறைக்கிறோம் டீசல் விலைய குறைக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம குடிக்கிற பால் விலை கூட ஏத்திட்டாங்க. கேட்டா இந்த பால் குடிக்காதீங்க அந்த பால் குடிங்கன்னு சொல்றாங்க. நாங்க எந்த பால் குடிக்கணும் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு திமுக யாரு? அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? இன்னைக்கு விலையெல்லாம் ஏத்துட்டாங்க, வரி எல்லாம் ஏத்துட்டாங்க, மக்கள் வாழவே கஷ்டப்படுறாங்க. மக்களுக்காக மக்கள் நலனுக்காக விலைய கம்மி பண்ணலாம் இல்ல, வரிய கம்மி பண்ணலாம் இல்ல, அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? இந்த பக்கம் பிரச்சாரத்துக்கு வந்து கேலி பேசுற கதிரானந்த நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேளுங்க. கேட்டாதானே திருட்டு திமுக காரங்க திருந்துவாங்க, இல்லன்னா வழக்கம் போல மக்களை ஏமாத்திடலான்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு பச்சாந்திங்கான திமுக காரங்க நம்பாதீங்க. உங்க வீட்டுக்கு வர திருடன்னு கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. நீங்க திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான், ஒரு பிரயோஜனமும் இல்ல, சுத்த வேஸ்ட். திமுக காரங்க எவ்வளவு டேஞ்சர் ஆனவங்களோ பாஜக காரங்களும் அதே அளவுக்கு டேஞ்சர் ஆனவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக பாஜக ஒண்ணுதான், பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. திமுக பயங்கரமா பொய் சொல்லும், பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும். திமுக திராவிட மாடல் ஏமாத்தும், பாஜக இந்திய மாடல் ஏமாத்தும். திமுக கடவுளை திட்டிக்கிட்டே சாமி கும்பிடும், பாஜக கடவுளே திட்டுற அளவுக்கு சாமி கும்பிடும். ஸ்டாலின் மகனை பத்தி மட்டுமே யோசிப்பாரு, மோடி மதத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாரு.
அம்மா போதும் ரெட்ட